ஹலோ வியூவர்ஸ், பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பிரண்டை எடுத்து வச்சுக்கலாம், இஞ்சி புளி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க, உளுந்து, காய்ந்த மிளகாய், சால்ட் எடுத்துக்கலாம், ஒரு கடாயில் உளுந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வரகு மிளகாயும் ஒரு 6 இல்லை 7 எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் போட தேவையில்லை. இப்போது எல்லாம் உளுந்து கொஞ்சம் செவந்து வரட்டும், இல்லைன்னா கொழுக்கொழுப்பு கொடுக்கும். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெயில் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். புளியும் கொஞ்சம் இடத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாடை போகும். எடுத்து வச்சுருவோம். அந்த எண்ணெயிலேயே நம்ம பிரண்டையையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின பிறகும் அந்த எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயிலே நம்ம அரைச்சி துவையல அதுலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதனால் அவ்வளோ எண்ணெய் வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணெயை வச்சு தான் எல்லாமே நம்ம செஞ்சிட போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். உளுந்து, வரமிளகாய், புளி எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரண்டையை நல்லா வதங்கிடுச்சு. பிரண்டை அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சேன். ஆற வச்சு தான் அரைக்கணும். சுட சுட போட்டு அரைச்சிடாதீங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி துவையல் பதத்திற்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா மஞ்சிடுச்சு. நல்லா ஸ்பூன் விட்டு நல்லா கலரி விட்டு இன்னும் ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கடாயில் பாருங்கள், அந்த எண்ணெயிலே தான் நம்ம போட்டு இந்த துவையலை வதக்கி எடுக்க போகிறோம். நல்லா எண்ணெயிலே கொதித்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த புடுங்கல் மாதிரி இருக்கிறது அந்த இதுவெலாம் எடுக்காது. சூப்பராக இருக்கும் பாருங்கள். சுவையான பிரண்டை துவையல் ரெடி.